அஸ்லாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டா, அதே மாதிரி நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்து பூரி மாதிரி நமக்கு நல்லா வெளியில கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்க மாதிரி ஒரு அப்பா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த அப்பா செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம மாவு உரைச்சலாம், அதே மாதிரி அரைக்கலுமே ரொம்ப ஈஸி. அதே மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சே நமக்கு சூப்பரா டேஸ்டான ஒரு அப்பா ரெடி ஆயிரும். பாருங்க, பிக்கும் போது நல்லா கூடு மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கு. வாங்க ரெசிபி எப்படி இருக்குன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் குடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து 200 உலக்கு. உலக்குல வந்து ஒரு உலக்கு ஃபுல்லா தலை தட்டாம ஒரு உலக்கு குவியெல்லாம் எடுத்து ஊற வச்சிருக்கேன். இது வந்து ஒரு அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கீங்கன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்பவும் நல்லா சாஃப்டா நமக்கு வரும். இப்போ நான் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சு எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்க்க போகிறேன். அது கூட ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இந்த உலக்கில் அரிசி எடுத்தனால இதில் 1/4 உலக்கு வெள்ளம் எடுத்து இதில் 1/4 உலக்கு தண்ணி ஊற்றி காய்ச்சி பாவு ரெடி பண்ணி வச்சுப்போம். வாழைப்பழம் வந்து எந்த வாழைப்பழம் உங்கள்கிட்ட இருக்கோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் செவ்வாழை எடுத்திருக்கேன், ஒரு பழம் சேர்த்துருக்கேன். இந்த அளவு அரிசிக்கு ஒரு பெரிய வாழைப்பழம் ஒன்று போதும். இப்போ வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு நான் சொன்ன அளவு வெள்ளத்தை எடுத்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிப்போம். ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அரைப்பட்டுரும். மாவுடைய கன்சிஸ்டன்சியும் நம்ம செக் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த வெள்ளை தண்ணி மட்டும்தான் ஊற்றணும், நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க, அப்போ நல்லா இருக்காது. இதோட உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு 2 சில்லு தேங்காய் எடுத்து இதே மாதிரி நான் வந்து விப்பரில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருவோம். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம் பல்பெல்லாம் நறுக்கிட்டு. இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம கையில் இப்படி எடுத்தோம்னா ஒட்டணும். அது மாதிரி ரொம்ப தோசை மாவு பக்குவத்துக்கு இல்லாமல் ரொம்ப இட்லி மாவு பக்குவத்துக்கு இல்லாமல் இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். லைட்டாக குறைக்குறன் இருந்தால் போதும், ரொம்ப குறைக்குறன் இருக்கக்கூடாது. எண்ணெய் ஊற்றி நம்ம பொறிக்கும் போது கொஞ்சம் குழியான வானல் பார்த்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதே மாதிரி குழி கரண்டி குழம்பு ஊற்றுற கரண்டி எடுத்து ஒரு கரண்டி எடுத்து மிதமான ஹீட்டில் நம்ம அப்படி ஊற்றினோம்னா எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதுவே தானாக பொங்கி வரும். நம்ம கரெக்டான பக்குவத்தில் மாவு அரைச்சிருக்குது. இப்படி பொங்கி வரதை வச்சே நம்ம பார்த்துக்கலாம் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, நம்ம பக்குவம் அரைச்சிருக்கோம் அப்படின்ட்டு. பாருங்கள், நம்ம எதுவுமே செய்யாமல் அப்படியே தன்னால் பொங்கி வந்துருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா ஊற்றிக்கிட்டா உங்களுக்கு வந்து நல்லா வட்டமாக உங்களுக்கு வந்து சேஃபாக கிடைக்கும். நீங்கள் 2-3 ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப் இல்லாமல் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துக்கரலாம். நல்லா பொன்னரமாக சவுந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்டால் எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சத்தாக கொடுக்கணுன்ட்டு எள்ளு வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட போகிறேன். டேஸ்ட் எந்த டிஃப்ரெண்ட் தெரியாது. கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எள்ளு 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். கலந்துட்டு அதே மாதிரி நம்ம ஊற்றிப்போம். நல்லா பொங்கி வர்றது உங்களுக்கே தெரியும். எள்ளு போட்டிருக்கிறதுனால ஒரு தடவை நீங்கள் அப்போ ஊற்றும் போது கலக்கி கலக்கி விட்டு ஊற்றுங்க. அப்போ வந்து எள்ளு வந்து அடியில் நின்றாமல் எல்லா பக்கமும் உங்களுக்கு கலந்து அப்பத்தோட நல்லா ஒட்டி நல்லாயிருக்கும். நம்ம ஸ்வீட்டுக்கு வெள்ளம் சேர்த்ததுனால இந்த எள்ளுடைய கசப்புத்தன்மை ரொம்ப தெரியாது. பாருங்கள், நல்லா பொங்கி பொங்கி புசு புசுன்னு நமக்கு வருது பூரி மாதிரி. இதே மாதிரி மழை நேரத்தில் நீங்கள் ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். அவங்களும் லைட்டான ஸ்வீட் இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கனால வாங்கி சாப்பிட்ருவாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.